எல்லோருக்கும் வணக்கம் ராகங்களை அடிப்படையாக கொண்ட பாடல்கள் எபிசோடில் வந்து ஹம்சானந்தி ராகத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் நம்ம ஸோ இப்போ வந்து என்னுடைய சேனல் வந்து அனந்தூஸ் அஃபிஷியல் நான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கேன் ஏன்னா நீங்கள் மியூசிக் யூனிவர்ஸ் நினைச்சிடக்கூடாது அந்த பேர் வந்து இப்போ வந்து என்னுடைய நேம்ல தான் இருக்கும் அனந்தூஸ் அஃபிஷியல் ஓகேங்களா இந்த நேம்ல தான் இனிமேல் நான் எப்பவுமே சொல்வேன் ஸோ அனந்தூஸ் அஃபீஷியல் அந்த சேனல் மூலமாக மீண்டும் உங்களை ராகங்களை அடிப்படையாக கொண்ட பாடல்கள் மூலமாக தொடர்பு கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க போன வாரம் வந்து எம்எஸ் வி சார் காம்பினேஷனில் கவிஞர் கண்ணதாசன் எழுதி வந்த அந்த பாடல் இந்த பாடல் நினைத்தால் போதும் பாடுவேன் நினைத்தால் போதும் பாடுவேன்ங்கிறது கவிஞர் சொல்லக்கூடிய வார்த்தை நினைத்தால் போதும் பாடுவேன் எப்போ சொன்னீங்கன்னாலும் பாட்டு எழுதி நான் ரெடியாக இருக்கேன் என்னை கூப்பிட்டாலும் எழுதுவேன் எந்த சுச்சுவேஷனுக்கும் எழுதுவேன் அப்படிங்கிறத வந்து அந்த பாட்டில் ஃபஸ்ட்டு வார்த்தையிலே முதலியாக பாருங்க அங்கே நிற்கிறார் கவிஞர் ஸோ அந்த மன வேதனையை வந்து அந்த ராகம் பிரதிபலிச்சது எந்த ராகம் அம்சவந்தி ஹா இப்படி ஒரு ராகத்தை இப்போ நம்ம பார்க்க போகிற பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அத்தாரிட்டேட்டிவான ஒரு பக்தி அதாவது பக்தியில் வந்து கனிந்த பக்தி ஒரு இறைவனை பக்தி பண்ணும்பொழுது மனசு உருகி வேதனைப்பட்டு உருகி அதாவது வேர்த்து ஊற்றி கையெல்லாம் கூப்பி கையெல்லாம் நடுங்கி செஞ்ச தவறுகளெல்லாம் உணர்ந்து மொ கசிந்து உருகி இனிமேல் எந்த தவறு செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பக்தி பண்ணுறது இறை இறைவனுடைய தரிசனம் கிடைக்கணுமேங்கிறதுக்காக பக்தி பண்ணுறது அது ஒரு விதமான பக்தி ஆனால் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்து அதன் மூலமாக இறை உணர்வை பெற்றவர்கள் இறை இறைவனுடைய கருணையை பெற்றவர்கள் அல்லது வந்து சந்தேகமே இல்லைடா அவன் இருக்காண்டா பார்த்துக்கவேண்டா அப்படிங்கிறது வந்து அப்படிங்கிறதுல ஒரு அது அப்படி அப்படி பல விஷயங்கள் அவங்க அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பக்தி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டி அவங்க பாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து அந்த மனநிலையில் வந்து ஒரு பாட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மையார் வீட்டில் வந்து திருமலை தெய்வம் படத்தில் வந்து அந்த வழிபாடு பண்ணவங்க பண்ணுறதுக்கு அந்த திருமலை தெய்வத்தை வழிபட போகிறவங்க எல்லாருமே இவங்க வரும்போது இவங்க வீட்டில் தங்கி போவாங்க இந்த அம்மாவோட வீட்டில் தங்கி போவாங்க அப்படி வரும்போது ஒரு செல்வந்தர் ஒரு பெரிய செல்வந்தர் அவர் வந்து நிறைய செல்வத்தை கையில் வச்சுருக்காரு அப்போ வந்து அவங்க வீட்டில் தங்கும்போது இங்கேயே தங்கிட்டு போங்க அப்படிங்கும்போது வந்து இங்கே திருட்டு பயம்லாம் ஜாஸ்தி வழிபடி கொள்ளைகள் ஜாஸ்தி ஆனால் இங்கே தங்கிட்டு நீங்கள் காலையில் போங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த நேரத்தில் வந்து அவங்க அம்மா இதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து தலைமாட்டில் வச்சுட்டு படுக்கிறாரு யார் அந்த அந்த வீட்டுக்கு வந்த செல்வந்தர் வந்து தன்னுடைய தலைமாட்டில் அந்த செல்வத்தை வச்சுக்கிறாரு அப்படி இருந்துமே வந்து திருடங்க வந்து திருடுறதுக்கு அவ அவருக்கு தெரியாமல் அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்போ வந்து இந்த அம்மா சொல்லலை எடுக்க வர்றாங்க அப்போ இந்த அம்மா வந்து ஐயா அவங்க வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்து இதான் வந்திருக்கிறாங்க என் மீது அந்த அந்த பகவான் மேலே ஆணையிட்டு சொல்கிறேன் நீங்கள் யாரும் இது எடுக்கக்கூடாது அம்மா மூதாட்டி நீ இதை வழி விடு நாங்கள் உன் மேலே ரொம்ப இதை வச்சுருக்கோம் ஆனால் தயவு செஞ்சு எங்களுடைய இதை விடு நாங்கள் அவனுடைய இதை தானே எடுத்துகிட்டு போக வந்திருக்கோம் உன்னை உங்ககிட்ட வந்து எதுவும் எடுக்கலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க இறைவன் மீது அவங்க வந்து என்ன என்ன நம்பி வந்திருக்காங்க என் வீட்டில் வந்து இதை வச்சு ஒரு நாள் ராத்திரிக்கு நான் தங்க சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது வந்து என்னை மீறியோ நான் இதை வந்து எடுக்க விட மாட்டேன் இது என் மீது ஆணை அந்த திருமலை தெய்வம் மீது ஆணைன்னு சொல்லுவாங்க அதையும் மீறி அவங்க எடுக்க போகும்போது ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க அவங்க வெளியே வந்து வே வேண்டிக்குவாங்க ஐயனே இந்த வந்து இவங்க தயவு செஞ்சு இவங்க கொண்டு வந்த இந்த இந்த பொண்ணையெல்லாம் வந்து இவங்க திடீர் போகிறது பார்க்கறதுக்குள்ளே மண்ணாக மாத்திடு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க திறந்து பார்ப்பாங்க அத்தனையும் மண்ணாக இருக்கும் பயந்து போய் ஓ ஓடிடுவாங்க எல்லாமே மண்ணாக போச்சுடா இந்த அந்த அம்மா ஏதோ மந்திரம் போட்டாங்க மாயம் போட்டாங்க சொல்லிட்டு பயந்து ஓடிடுவாங்க அப்போ தான் வந்து சொல்லுவாங்க அவங்க அந்த அந்த அதை கேட்ட உடனே தான் வந்து வந்து பாடுவாங்க அந்த அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மலை இருக்க நமக்கென்ன ஏழு மலை இருக்க நமக்கென்ன மன கவலை ஏழு பிறவிக்கும் எதற்கும் பயமில்லை ஏழு பிறவிக்கும் எதற்கும் பயமில்லை மலை இருக்க நமக்கென்ன மன கவலை இப்போ இந்த தோனி கேட்குறீங்களா இது வந்து கே பி சுந்தராம்பால் இப்படி தான் பாடுவாங்க நான் எக்ஸாம்பிளுக்காக இப்படி பாடி காமிக்கிறேன் எதுக்குன்னா என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் சொல்லுவாங்க இல்லையா ஏழு மலை இருக்க நமக்கு என்ன மனக்கவலை ஏழு ஏழு பேர் எத்தனை பிறவி நம்ம எடுத்தாலும் உலக சப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ தெரியாமலோ எத்தனை பிறவி நம்ம எடுத்துட்டா கூட நமக்கு ஏழு பிறவிக்கும் பயம் கிடையாது அத்தனை பிறவிலையும் வந்து பகவான் வந்து நம்மளை காப்பாற்றுவான் அப்படிங்கிறதுல அந்த ஒரு அத்தாரிட்டேட்டிவான ஒரு பக்தின்னு சொல்லுவாங்க பாருங்கள் உருகி பாடுறதுங்கிறது வேற மனசு உருகி பாடுறதுங்கிறது வேற ஏன்னா இந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து சொல்கிறார் அம்மா நான் வந்து வெறும் மண்ணும் வெறும் பொ வெறும் வெறும் பொண்ணும் பொருளும் தான் வந்து வாழ்க்கையில் பொண்ணையும் பொருளையும் சேர்த்தனே தவிர தெய்வீக சம்பத்தை நான் சேர்க்கவே இல்லை இதெல்லாம் தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நான் சம்பாதிச்ச ஒ ஒவ்வொரு ஒவ்வொரு சொத்துமே வந்து ஒரு செகண்ட்ல இது மண்ணாக போயிடும் இது வந்து விரையந்தான் அப்படிங்கிறத வந்து எனக்கு உணர்ச்சி தான் இனிமேல் எனக்கு இந்த பொண்ணே தேவை அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மேலே இருக்கக்கூடிய அத்தனை ஆசையும் திறந்துட்டு வந்து நான் இனிமே வந்து திருமலை தெய்வத்துக்கு தொண்டு செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த கேரக்டர் அந்த செல்வந்தர் வந்து தன்னை காலம் மாறி போகும்போது அவங்க ஒய்ஃப் அம்மா வந்து இத்தனை காலம் என் என்னுடைய கணவரை வந்து அந்த பொன்னாசை வந்து ரொம்ப பிடிச்சி அவரை போட்டு மனசை போட்டு இது போட்டு நீங்கள் தான் கண்ணை தொடர்ந்தீங்கன்னு சொல்லிட்டு வந்து அப்போ சொல்லுவாங்க அந்த அம்மா என்னுடைய சாமர்த்தியமாக என்னுடைய இதுவும் எதுவுமே கிடையாதுமா எல்லாமே அந்த திருமலை தெய்வத்தினுடைய சாமர்த்தியம் அதாவது இத்தனை காலம் நீங்கள் அவன் அவ அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ நீங்கள் வந்து அவனை பார்க்கணும்னு நினச்சிங்க பாருங்கள் அவனை பார்க்கணும்னு நினச்சி நீங்கள் வந்ததுக்கே வந்து அவன் வந்து இவ்வளவு வந்து இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கருணை பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க ஸோ இது இது படத்துடைய சுச்சுவேஷன் ஆனால் குனக்குடி அவர்களுடைய இசையில் வந்து கவிஞர் கே டி சந்தானம் எழுதிய இந்த பாடல் வந்து கேட்டு பாருங்க தயவு செஞ்சு நம்ம எப்படி வந்து ஒரு பக்கம் ஒரு நாயகி நாயக நாயகி காதலை சொல்கிறாங்கிறது ஒரு பக்கம் பார்த்தோம் இன்னொரு பக்கத்துலேருந்து நாயகி வந்து வேற வழி இல்லாமல் தன்னுடைய மனசில் வேதனையை சுமந்துக்கிட்டு வேற எப்படியெல்லாம் வந்து அவள் தன்னுடைய இதை சொன்னாங்கிறத பார்க்குறோம் இங்கே வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஏழு மலை இருக்க நமக்கு என்ன மனக்கவலை ஏழு ஏழு பிறவைக்கும் எதற்கும் பயமில்லை இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே ராகம் தான் ஹம்சானந்தி இல்லையா மாசிலாயமே விடவாராய் மனவூஞ்சலாடுவோம் உல்லாசமாய் சல்லாபமாய் ஆதே சுலாவுரே தேன் மலராலே அங்க லவ் இன்னொரு பக்கம் நீனை நீனைத்தால் போதும் பாடுவே அனைத்தால் கையிலாடுவேன் சலங்கை துள்ளும் ஓசையில் கலங்கும் கண்ணை மாற்றுவேன் கலங்கும் கண்ணை மாற்றுவேன் மனக்குமுறல் மனவேதனை இன்னொரு பக்கம் ஏழுமலை இருக்க நமக்கு என்ன மன கவலை இது பார்த்தீங்கன்னா கவலை விடுறா ஏழுமலை இருக்குடா எப்படிங்கிற ஒரு அந்த ஒரு திடமான பக்தி இப்படி எத்தனை உணர்வுகள் ஒரு ராகத்தால் சொல்ல முடியும் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் பார்க்கும்போது ஆதிநாராயணராவ் அவர்களுடைய இசையில் வந்த அந்த ஹம்சானந்தி எப்படி இருந்தது எம்எஸ்வி சாருடைய அந்த மனக்கூரல் ஹம்சானந்தி எப்படி இருந்தது இப்போ வந்து இந்த திடபக்திக்கு குன்னக்குடி வேதினா அவருடைய இசையில இசையமைப்பில் வந்து கே பி சுந்தராம்பால் பாடி பாடின இந்த ஒரு ஹம்சானந்தி எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்கன்னா இன்னும் தொடர்ந்து அடுத்த ஹம்சானந்தி எப்படி இருக்குங்கிறது நம்ம அடுத்த எபிசியோடல பார்க்க போகிறோம் ஸோ இப்போ கேட்கலாம் ஏழுமலை இருக்க நமக்கு என்ன மனக்கவலை